அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன். என்னென்னா ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் பிரியாணி. இது வந்து நான் வெஜிடபிளில் தான் செய்கிறேன். ஏன்னா சில பேர்த்துக்கு நான்வெஜ் பிடிக்கும், சில பேருக்கு வெஜிடபிள் பிடிக்கும். ஸோ வெஜிடபிளும் இதுக்கு ஒரு சிக்கன் கறி ஒன்றும் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து லீக்ஸ், மீடியம் சைஸில் 2 லீக்ஸ். அடுத்து வந்து 2 ஆனியன்ஸ், கேரட் 1 கேரட், கரி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி. திஸ் இஸ் த இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு தேவைப்பட்டே. பார்ப்போம் நாங்கள் எப்படி செய்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸை நான் எல்லாத்தையும் ஒன்றொன்றாக கலட்டி கொஞ்சம் உகுத்தி வச்சுக்கிறேன். பிரியாணி செட் பண்ணுறதுக்கு நல்லா உகுத்தி வச்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த வெஜிடபிள்ஸை வதக்கி கொள்வோம். லீக்ஸை முதலாவது போடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டை போடுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற க்ரீன் சில்லியை போடுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன், இதெல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெர்மரிக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பிளாக் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணும் லிட்டர். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கறி ரெடி. இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்யறோம்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த பெரிய பேனை வச்சு இதுக்கு நாங்கள் கீ போட்டுக்கொள்வோம். இதுக்கு இதுக்கு நான் கீ போட்டுக்கொள்வோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் ஒன்று காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னெண்டா, நான் உகுத்தி வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரிங் ஹாப்பர் செய்யத்தானே, இது நல்லா கொஞ்சம் இந்த சாஃப்டாக வரணும்டா. இதுக்கு நாங்கள் சின்னோரு சாமணம் கூட ஆட் பண்ணணும். என்னண்டா, கொஞ்சம் கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும். இதே கோகோனட் மில்க் கொஞ்சம் லேசாக இப்படி இந்த தெளிச்சு விட்டால் சரி, லைட்டாக இப்படி கோகோனட் மில்க். ரைட், தட்ஸ் ஆல். இப்போ இந்த கீயில் நாங்கள் இந்த ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸை போடணும். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் வதக்கி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸை போடணும். இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நான் இதை வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கீயை போட்டு அதில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வெஜிடபிள் ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் பிரியாணி. பாருங்கள், இதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எதாக இருந்தாலும் சரி, ஃபிஷ், எல்லா இந்த டிஷ்ஷஸோடையும் இதை சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. ஜசாக்கல்லா ஹைரா.